வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், இந்த நாளிலும் இந்த சவுண்ட் ஆஃப் ஜாய் மினிஸ்ட்ரீஸ் இந்த தேவ சத்தம் இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் பொறுப்படுத்து நடத்தி கொள்வாராக. அதற்காக நாம் தரைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவராய் இந்த பூமியிலே ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறவரே, தகப்பனை யாவற்றையும் செய்து முடிக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிபூரணமாக இந்த தேவனுடைய சத்தம் ஆண்டவரே, இந்த சவுண்ட் ஆஃப் ஜாய் மினிஸ்ட்ரிஸ் இந்த தேவ சத்தம் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பொற்பாதத்தில் வைக்கிற ஆண்டவரே. தகப்பனே, நீர் தாமே பேசும்படியாக அடியனை மறைத்து ஆண்டவரே பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களோடு இருந்து பேசுவார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். பரிபூரணமாய் உம்முடைய சத்தத்தை தேசத்துகளில் கேட்க பண்ணி அருளும். தகப்பனே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய கிருபை இம்மட்டும் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறதுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய சத்தமாய் இந்த நாளில் நிற்கும்படியாக கர்த்தர் கொடுத்து பாராட்டின பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அதோடு மாத்திரமல்ல, இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப்படக்கூடிய பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை யாத்ராகம அதிகாரத்தில், யாத்ராகம புஸ்தகத்திலிருந்து இந்த நாளில் உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். அந்த வார்த்தையை நான் இந்த நேரத்தில் பேச ஆரம்பிக்கிறேன். யாத்ராகமம் 12:22 வசனம். ஈசோப்பு கொழுந்துகளில் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்தில், வாசலில் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்கால வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். 23 வசனத்தில், கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார், நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலில் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியிலே விலக்கி கடந்து போவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத வசனத்தை மையமாக வைத்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் பேசும்படியாக எனக்கு கிருபை பாராட்டினார். அந்த சத்தம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வரும்படியாக எகிப்தை விட்டு ஆண்டவர் மோசேயன் ஒரு இரட்சகனை எகிப்து தேசத்திற்குள்ளாக அனுப்பியிருக்கிறார். அந்த இரட்சகன் எகிப்து தேசத்திற்குள்ளாக கடந்து வந்து எத்தனையோ தடைகளை அவர் ஒன்றொன்றாய் கடந்து வருகிறார். அந்த அவருடைய சத்தமானது தேசத்தில் எகிப்தில் எகிப்தியர்கள் யாரும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ண முடியாத அளவுக்கு அவர்கள் தடை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய ஆளுகை தடை பண்ணி கொண்டு இருக்கிறது. பார்வோன் அவர்களை தடை பண்ணுகிறான். ராஜாவாக இருந்து கொண்டு அவன் தடை பண்ணி கொண்டு இருக்கிறான். இந்த நாட்களில் கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக அவர் கடைசியாக இந்த வார்த்தையை அவர் சொன்னார். கடைசியாக எல்லாவற்றையும், எகிப்தினுடைய தலைசன்களை எல்லாவற்றையும் அதம் பண்ணும்படியாக தேவன் திட்டம் கொண்டார். எகிப்தினுடைய தலைசன்களை அதம் பண்ணும்படியாக தேவன் திட்டம் கொண்டு தன்னுடைய ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாய், ஆரோனுக்கும் மோசேக்கும் அவர் வார்த்தையை சொல்லிக் கொடுத்தார். இப்படியாக ஜனங்கள் இப்படியாக ஒரு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும், ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த ஆட்டுக்குட்டி ஒவ்வொரு வீட்டிற்குள்ளாம அடிக்கப்பட வேண்டும், அந்த ஆட்டுக்குட்டி ஒவ்வொரு வீட்டிலும் அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம், அந்த ரத்தத்தை எடுத்து அவர்களுடைய குடியிருப்பின் எல்கையில், அவர்கள் குடியிருப்பின் நிலைக்கால்களில் பூச வேண்டும். அது பூசி எல்லாம் அவர்கள் உள்ளுக்குள்ளாக பத்திரமாய் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே இருப்பதை போல, இந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு உள்ளாக அவர்கள் மறைந்து இருக்க வேண்டும் என்று தேவன் மோசேயின் மூலமாய் ஒரு கட்டளையிட்டார். மோசேயின் மூலமாய் அந்த வார்த்தையை அவர்கள் மத்தியில் அவர் கொண்டு வந்தார். அந்த வார்த்தையின்படியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நாட்களில் போதிக்கப்பட்டது. அந்த போதனை அவர்கள் கேட்டு ஒவ்வொருவரும் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். ஒவ்வொருவரையும் பஸ்காவை ஆயத்தம் பண்ணி அப்படியே இந்த வசனத்தின்படியே அவர்கள் நிலைக்கால்களை ரத்தத்தை பூசிக்கொண்டு அந்த வீட்டிற்குள்ளாக அடங்கி இருந்தார்கள். அப்ப அடங்கி இருக்கும்போது
கர்த்தர் அப்பொழுது மாத்திரமே உங்களுக்கு பாதுகாப்பு என்று அவர் சொல்லிவிட்டார். அவர் சொன்னதை நிமித்தமாய் தேவ ஜனங்கள் அப்படியே இஸ்ரவேலர்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே அடங்கி இருந்தார்கள். அடங்கி இருக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு சொன்னார், அவர்கள் மத்தியில் அவர் கடந்து வந்தார், அவர்கள் மத்தியில் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியார். முதலாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையை செய்வதற்காக அவர் போட்ட திட்டத்தில் முதல் காரியமாக நாம் வாசிப்போமானால் யாத்திராகமம் 12:12 வசனத்தில் அது சொல்லப்படுகிறது, அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர். இந்த இடத்துல எகிப்து தேவர்கள் மேல நீதியை செலுத்தும்படியாகவே இந்த பஸ்கா அடிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய திட்டத்துல எகிப்தின் தேவர்கள் மேல நீதியை செலுத்த வேண்டும். எகிப்தின் தேவர்கள் மேல தம்முடைய நீதியை ஆண்டவருடைய நீதியை செலுத்தினால் ஒழிய இந்த ஜனங்களை விடுதலை செய்ய முடியாது என்று அவர் திட்டமாய் அறிந்தபடியினால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமாய் இருக்கிற பஸ்கா ஆட்டுக்குட்டி அந்த நாளில் அடிக்கப்பட்டு நிலைக்கால்கள் அது பூசப்பட்டது. நிலைக்கால்கள் பூசப்பட்டு அந்த தேசத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எகிப்து தேசத்துல கோசேன் பகுதிகளில் இந்த ஜனங்கள் இருக்கிற இஸ்ரவேலர்கள் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் வீட்டின் நிலைக்கால்களிலும் இந்த ரத்தம் பூசப்பட்டபடியினால் அங்கு முதலாவது தேவன் தம்முடைய நீதியை நிறைவேற்றுகிறவராய் இருந்தார். எகிப்தின் தேவர்களின் மேல நீதியை செலுத்தும்படியாக கர்த்தர் திருவுளம் பற்றினார். கர்த்தர் அதை சித்தம் கொண்டார். அப்படியே அவர் கடந்து வந்தார். அப்படியே அந்த சம்பவங்கள் நடந்து அந்த தேசத்தில் எகிப்தின் தேவர்கள் மேல நீதியை செலுத்தி அவர்கள் எல்லாரையும் அதம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய விக்கிரக ஆராதனைகள் இன்னும் அவர்களுக்கு ஆதரவாய் அவர்களுக்கு ஒத்தாசையாய் இருந்த அந்த தேவர்கள் எல்லாவற்றையும் அதம் பண்ணினார். எல்லா விக்கிரகங்களையும் எல்லா இன்னும் அவர்களை ஆண்டு கொண்டு இருந்த அந்த ஆளுகைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் அதம் பண்ணினார். அதம் பண்ணி இந்த ஜனங்களை விடுதலை செய்தார். அதம் பண்ண நேரத்தில் ஒன்று நடந்தது. அந்த இடத்துல வசனம் சொல்லப்படுகிறது 29:30-12 யாத்திராகமம் 29:30 அந்த வசனம் சொல்லப்படுகிறது, நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையிட்ட அனைத்தையும் கர்த்தர் அளித்தார். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. அப்ப எல்லா இடத்திலையும் அந்த எகிப்து தேசமே கூக்குரலுக்குள்ளாக உண்டாகும்படியால் அவர் கர்த்தர் இந்த ரத்தத்தை மையமாக வைத்து அவர்களை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த எகிப்தின் தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தேவர்கள் மேல கர்த்தர் தம்முடைய நீதியை நிறைவேற்றினார், நீதியை செலுத்தினார். அது நிமித்தமாய் ஒரு மகா கூக்குரல், ஒரு பெரிய கூக்குரல் உண்டானது. அந்த எகிப்து தேசம் கலங்கினது. ஒவ்வொருவருடைய இருதயமும் கலக்கம் அடைந்தது. அந்த கலக்கம் அடைந்து அந்த கூக்குரல் நிமித்தமாக அவர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கினார்கள். நடுங்க அந்த ராத்திரியிலேயே கூப்பிட்டாங்க, மோசே ஓடியா, நீங்கள் எதற்காக இந்த எகிப்து தேசத்தை விட்டு போக வேண்டும் என்று இருக்கிறீர்களோ, நீங்கள் போங்க, முதலாவது இந்த இடத்தை விட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. முதல்லே அந்த ராத்திரியில 31 வசனத்தை வாசிப்போமானால், ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியா இருக்கக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் அந்த ராத்திரியில நீங்கினது. அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் சொன்னபடியே 32 வசனத்துல நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள். இப்ப அந்த தேவர்கள் அதம் பண்ணப்பட்டபடியினால் இப்ப அந்த தேவ மனுஷர்கள் சொல்றாங்க, அந்த ராஜா சொல்றான், அந்த பார்வன் சொல்றான், எங்களையும் ஆசீர்வதியுங்கள் என்று. இப்ப இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையா இருக்கிறாங்க. இவ்வளவு நாளா அடிமைகளா இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கும்படியா அவங்க தங்கள் தலையை தாழ்த்துகிறார்கள். காரணம் தேவனுடைய எகிப்து தேசத்தின் தேவர்களை கர்த்தர் அதம் பண்ணினபடியினால் அதம் பண்ணது நிமித்தமாக அந்த பார்வனுடைய தலை குனிந்தது. அந்த எகிப்து தேசத்தாருடைய தலை குனிந்தது. எங்களையும் ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி. ஆனால் அவர்களுக்கு இவர்கள் அடிமைகளாய் இருக்கிறார்கள். அடிமைகளாய் இருந்தது இவ்வளவு நாளா அவங்களை நொறுக்கி கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கோ அந்த அடிமைகளுக்கு முன்னாடி தங்களுடைய தலைகளை தாழ்த்தினார்கள். இதுக்கு ஒரே ஒரு காரணம்,
கர்த்தர் நீதியை செலுத்தினது நிமித்தமாய், கர்த்தர் அந்த தேசத்தின் அந்த தேவர்கள் மேல தம்முடைய நீதியை செலுத்தினது நிமித்தமாய் அவர்கள் தலை குனிந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளுக்காக யாவற்றையும் செய்திருக்கிறார். விசேஷமாய் சொல்லுவோமானால், அந்த 22 வசனத்துல சொல்லப்பட்டபடியே அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களில் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைகளிலும் இரண்டிலும் தெளியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்தத்தை தெளியுங்கள் தெளியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அவர் சிலுவையில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 52 அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக செய்ததை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே 13-15 வசனத்தின் வரைக்கும் வாசிக்கிறேன். ஏசாயா 52:13-15, இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாயிருப்பார். மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வை, மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ராஜாக்களை, எகிப்து தேசத்தினுடைய அந்த பார்வனுடைய ராஜாக்களுடைய வாயை மூடும்படியாய் ரத்தம் அங்கே நிலைக்கால்களில் பூசப்பட்டதை போல, இந்த நாட்களிலும் தேசத்தில் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளை உருவாக விடாமல், தேவ பிள்ளைகளை விடுதலை செய்ய விடாமல், கர்த்தரை ஆராதிக்கிறதற்கென்று அவர்களை ஆராதனை தடை செய்கிற எல்லாருடைய காரியங்களையும் எல்லாத்தையும் அதம் பண்ணும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த நாட்களில் தெளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய ரத்தமே இந்த நாட்களில், 15 வசனத்தை வாசிப்போமானால், அப்படியே அவர் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். யார் யார் அதிகாரத்தில் இருந்து கொண்டு மேன்மக்களை, தேவ பிள்ளைகளை ஆராதிக்க விடாமல் தடை செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் வாயை மூடும்படியாய் ஐயன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தம் இந்த நாட்களில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நிச்சயமாய் யார் யார் இந்த ஆராதனையை, தேவ பிள்ளைகளை தேவன் கூடி ஆராதிப்பதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார்கள், அந்த ஆராதனை தடுக்கும்படியா யார் யார் எழும்பிக் கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் தங்கள் பகுதிகளில் தங்களுடைய ஆளுகையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, உனக்கு என்ன அதிகாரங்கள் இருந்தாலும் எவ்வளவு மேன்மை இருந்தாலும் எல்லாம் உன் வாயை மூடும்படியா என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகள் மேல, ஒவ்வொருவர் மேலும் அது தெளிக்கப்பட்டு இருக்கிறது, அவர்கள் மேல பூசப்பட்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளை நீ ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. பொல்லாத பிசாசே, இந்த உலகத்துல பொல்லாந்து செய்யும்படியா, இந்த உலகத்துல ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பொல்லாத இருளின் ஆவியே, உன் தலை நொறுக்கப்படும். உனக்கு நீதியை செலுத்த முடியாது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டு இருக்கிறது. நிச்சயமாய் என் தேவன், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்மேல் நீதியை செலுத்துவார். பார்வோன் தேசத்தில், எகிப்து பார்வோன் வாசம் பண்ணி கொண்டிருந்த கூடிய அந்த எகிப்து தேசத்தில் தேவன் நம்முடைய நீதியை, அவருடைய நீதியை செலுத்தினபடினால், ரத்தத்தை நிமித்தமாய் செலுத்தினபடியே, அப்படியே இந்த நாட்களிலும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டபடியினால் இந்த பூமியில் அவருடைய எதிர்ப்புகள் எல்லாம், தேவ பிள்ளைகளை ஆராதிக்கிறதற்கு, அவர்கள் ஜீவிப்பதற்கு, அவர்கள் சோகமாய் வாழ்வதற்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் இந்த நாட்கள்ல மூடும், தங்களுடைய வாயை மூடும். நிச்சயமாய் கர்த்தர் அப்படியே செயல்படுவார். அப்படி அவருடைய ரத்தத்தின் வல்லமை தேசத்துல பாயும். இந்த நாட்கள்ல அவருடைய சுவிசேஷத்தை, இந்த சுவிசேஷமான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதலான இந்த ரத்தத்தின் சுவிசேஷத்தை தேசம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் மாறும். எங்கும் தடை செய்ய முடியாது. அதோடு மாத்திரமல்ல, இந்த ஜனங்கள் விடுதலையாகி எல்லாரும் நீங்க போங்கய்யா, எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்கள் முன்னாடி, தேவ பிள்ளைகள் முன்னாடி அந்த ஜனங்கள் யாருன்னு கேட்டா, வேத வசனம் சொல்லுகிறது அந்த ஜனங்கள் தான் கர்த்தருடைய சேனைகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஜனங்கள் யார்? கர்த்தருடைய சேனைகள். அவர்கள் யார் என்று வேதத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தம் ஒவ்வொரு இடத்திலும் வேத வசனத்தில் சொல்லப்படுவோமானால், யாத்திராகமம் 12:41 வசனத்தில், 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து
புறப்பட்டது. அப்ப கர்த்தருடைய சேனைகள் தான் இவ்வளவு நாட்களா அந்த எகிப்து தேசத்துல அடிமைகளா இருந்திருக்கிறாங்க. அடிமைகளா இருந்து இந்த சேனைகள் இந்த நாட்கள்ல புறப்பட்டது. அந்த சேனைகள்கிட்ட தான் மன்றாடினாங்க. அந்த பார்வோனும் அவனுடைய அவனுடைய காரியங்கள், அவனுடைய தேசத்து ஜனங்களும் இவ்வளவு நாள் அவங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தாங்களே, அந்த அடிமைப்படுத்தின அந்த ஜனங்கள் அவர்கள் கர்த்தருடைய சேனைகளா இருக்கிறபடினால் எங்களையும் ஆசீர்வதிங்கள் என்று அவர்களுக்கு முன்னாடி தங்களை தாழ்த்தினார்கள். நிச்சயமா இந்த தேசம் இன்னும் இந்த சத்தத்தை எங்கெங்கெல்லாம் துணிக்கப்படுகிறதோ, இந்த பூமி முழுவதும் அவருடைய சத்தம் துணித்துக் கொண்டு இருக்கிறபடினால் இந்த சத்தத்திற்கு முன்னாடி யார் யாரெல்லாம் தடையாய் நிற்கிறார்களோ நிச்சயமா அவங்களுடைய கால்கள் முடங்கும். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடங்கும், தேவனுடைய சபைக்கு முன்னாடி முடங்கும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு முன்னாடி முடங்கும். ஏமேன். கால்கள் யாவும் முடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். ரத்தம் சிந்தினவர் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். அவருடைய பரிசுத்தமான அபிஷேகம் இந்த நாட்கள்ல தேசத்துக்குள்ள பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு தேசத்துக்குள்ள பாய்ந்து வந்து இந்த நாட்கள்ல ஒவ்வொன்றையும் எங்கெங்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கிறதோ, பகை விரோதங்கள் எழும்பி இருக்கிறதோ, அங்கெல்லாம் இயேசு தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சேனைகள் போகிற இடத்தெல்லாம் அவர்கள் எல்லாம் விழுந்து போய் கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் விழுகுது. திருப்பி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்கன்னு ஒரு தடவை தாழ்த்தினாங்களே, அப்பயே அவங்களுக்கு வெக்கம் வந்திருக்க வேண்டாம், வெக்கம் வந்து அப்படியே விழுந்திருக்க வேண்டாம். அதோடு மாத்திரம் இல்லை, அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, திருப்பி இவங்கெல்லாம் அந்த ஜனங்கள் எல்லாம் போடுறாங்களாம். இன்னும் மாம்சத்தில் பார்க்குற மாம்சத்தில் இன்னும் யுத்தம் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாம்ச புயபலத்தை காமிக்கும்படியால் கர்த்தரே அவர்களை வழிநடத்தி விடுதலையாக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அந்த ராஜாதி ராஜாவனுடைய யுத்தம், கர்த்தருடைய யுத்தம் நடந்து இந்த கர்த்தருடைய சேனைகள் புறப்பட்டு அவர் தலைமை தாங்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த சேனைக்கு முன்னாடி அங்கே குறுக்க செங்கடல் ஒன்று ஒன்று வந்து விடுகிறது. சிவந்த சமுத்திரம் வந்து விட்டபடினால் அந்த சமுத்திரத்தை இவர்கள் கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலைகள். அந்த சூழ்நிலையில இந்த ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த பார்வோனும் இந்த எகிப்து தேசத்து ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க, அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் என்று நினைக்கிறாங்க. கர்த்தர் என்ன செய்தார், அவர்களை விடுதலையாக்கும்படியார், அவர் அவர்களோடு கூட போகிறபடியினார். தேவ பிள்ளைகளுக்கு பயம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் நீ எம்மாத்திரம் தேவ பிள்ளைகளுக்கு முன் நீ சம பூமியாவா என்பதை மாத்திரம் உனக்கு எச்சரிக்கையாய் சொல்லப்படுகிறது. பொல்லாத பிசாசே, பொல்லாத எதிர்ப்பின் ஆவிகளே, சாத்தானுடைய கூட்டமே, மாம்ச புயபலமே, நீ எகிப்தியர்களை போல இஸ்ரவேல் ஜனங்களை நீ பின்தொடர்ந்து வருவாயானால் உனக்கு செங்கடல் தான் உனக்கு சாவு, உனக்கு செங்கடல் தான் இடம். அந்த வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதத்தில் இப்படியா இந்த ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி போக முடியாது. அந்த சூழ்நிலைகளில் அடைபட்ட இடத்துல தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சேனைக்கு தேவன் தம்முடைய வாசலை திறக்க முடியாது. செங்கடலை இரண்டாக பிளந்த கர்த்தர் அந்த பாதை வழியாய் கர்த்தர் தம்முடைய சனங்களை அழைத்துக் கொண்டு செல்லுகிறார். அவரே தயார் லீடராக இருந்து அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் தேவ ஜனங்களை தேவனுடைய சேனைகளை அவர் முன்னடத்தி சென்று கொண்டு இருக்கிறார். அவர் முன்னடத்தி கொண்டு போய் இருக்க போகும்போது இந்த ஜனங்கள் என்ன செய்யாங்க, இந்த மாம்ச புயபலத்தில் இப்ப என்ன செய்யறாங்க, அவங்க முன்னுக்கு வர்றாங்க. அவங்க இவங்களை பின்தொடர்ந்து விடாம இந்த ஜனங்களை நம்ம விடக்கூடாது, நம்மளுக்கு அடிமைகளா இல்லாம இந்த நாட்கள் அவங்க போயிட்டாங்களே அவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாம்ச புயபலத்தில் அவங்க பின்தொடர்றாங்க. மாம்ச புயபலம் ஏன்னா அவங்க அவங்களுடைய தேவர்களுடைய நீ அவர் கர்த்தர் நினைஞ்சிட்டார், அங்கேயே நீதியை செலுத்திட்டார், அவர் அங்கேயே எல்லா இடத்துலையும் சங்காரம் எல்லா தலைசங்களும் அங்க சங்கரிக்கப்பட்டு விட்டது, ஆகையினால் நீதியை செலுத்திட்டார். இப்ப இவங்க புறப்பட்டு வர்றதெல்லாம் மாம்ச புயத்துல தான். அப்ப மாம்ச புயத்துல வர்றவங்களை கர்த்தர் என்ன செய்தார், அந்த செங்கடலுக்குள்ள வர விட்டார். தம்முடைய சேனைகளையும் அவர்கள் கடத்தி கொண்டு போகிறார், அவர்கள் முன்னுக்கு கடந்து போகிறாங்க. இந்த ஜனங்களையும் வரவிட்டார். வரவிட்டு அங்க ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. இவர்கள் கரையேறின உடனே சங்கீதம் 74:13 வசனத்தை வாசிப்போமானால், தேவரீர் உம்முடைய வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்து. இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த எகிப்து தேசத்துல ஒரு அடையாளம் இருக்கிறது. அது என்னன்னா அவங்கவுங்க தலைப்பாகையில ஒரு சர்ப்பத்தின் ஆவி அடையாளத்தை சிம்பல் எங்க வைத்திருப்பார்கள். ராஜா முதல் கொண்டு எல்லாரும் அவர்கள் சர்ப்பத்தின் ஆவியினுடைய அந்த சிம்பல் அந்த அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. அந்த சிம்பலை அவர்கள் அடையாளமாக வைத்திருப்பார்கள். அந்த அடையாளத்தை நொறுக்கும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டார். அதற்காகத்தான் செங்கடலை இரண்டாக பிளந்தார், தம்முடைய சேனைகளை ஒரு பக்கம் வழி நடத்தினார், இன்னொரு
பக்கம் அந்த மாம்ச புயபலத்தில் வருகிற அந்த எகிப்தியர்களை ஆதம் பண்ணும்படியார் கத்தர் இறங்கினார். கத்தர் இறங்கி அந்த சிவந்த சமுத்திரத்துக்குள்ள அவருடைய எகிப்தின் சேனைகள் எல்லாம் வரும்படியாக கத்தர் கிருபை பாராட்டினார். கத்தர் கிருபை பாராட்டி அந்த 13 வசனத்தில் 73 வசனத்தில் திட்டம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். அங்க என்ன நடந்தது? வலு சர்ப்பங்களுடைய தலைகள் எல்லாம் உடைச்ச எகிப்தினுடைய தலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டது. எல்லாருடைய வல்லு சர்ப்பங்களுடைய அவகவக அந்த சர்ப்பத்தின் ஆளுகையில் இருக்கிறாங்களே அங்க எல்லாம் தலைகள் உடைக்கப்பட்டது. இன்றைக்கும் தேசத்துகள்ல சர்ப்பத்தின் ஆவிகள் அப்படித்தான் கிரியை செய்கிறது, அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு திறக்கப்படும் தேவ பிள்ளைகளை பின்தொடர இல்ல, நீ எங்கெங்க தேவ பிள்ளைகளை பின்தொடரையோ உன் தலை உடைக்கப்படும். கர்த்தருடைய நாமம் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வலு சர்ப்பத்தின் ஆவிகளுடைய உச்சந்தலை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் உடைத்தார், சர்ப்பத்தின் தலையை உடைத்தார், நசுக்கினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி அவர் சிலுவையில் மறித்த நோக்கமே அதுதான், உச்சந்தலை உடைக்க வேண்டும். உச்சந்தலை சாத்தானுடைய வலு சர்ப்பத்தினுடைய உச்சந்தலை உடைக்க வேண்டும். அப்படி அவர் உடைத்தார், அவர் உடைத்து இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. நான் கொஞ்ச நேரம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் தியானிச்சுக்கிட்டு இருந்தேன், அதை வச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை கர்த்தர் ரெண்டு பக்கமும் சுவர் போல அப்படியே நிற்கிது சமுத்திர தண்ணி, சமுத்திர தண்ணி ரெண்டு பக்கமும் சுவர் போல நிக்கும் போது, அப்ப சுவர் போல நிக்கணும்னா பிராக்டிக்கலா பார்த்தா காற்று வீசப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்ப காற்று வீசி 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 அந்த சமுத்திர தண்ணி ரெண்டாக பிளந்து நிற்கும் போது எல்லாம் ஐஸ் கட்டியா மாறி இருக்கும் நான் நினைக்கிறேன். தேவ பிள்ளைகளுக்கு அவர்கள் ஏசியில போன மாதிரி அவர்கள் பாதுகாப்பா அந்த பக்கம் கடந்து போயிட்டாங்க. ஆனா இந்த எகிப்தின் சேனைகள் இந்த மாம்ச புயபலத்துல இந்த விக்கிரக ஆராத சர்ப்பத்தின் ஆவியினால் அவர்கள் நடத்தப்பட்டு அங்க வர்றாங்களே, அந்த ஜனங்கள் வரும்போது அந்த ஐஸ் கட்டிகள் எல்லாம் மொந்து மொந்து இவங்க மேல விழுந்திருக்கும் போலுக்கு. அதனாலதான் சமுத்திரத்துல ஒருத்தரும் எந்திருக்க முடியாம, வேதத்துல அப்படி இல்லை, நானா உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன், ஒருத்தர் மேல எல்லார் மேல மொந்து மொந்து விழுந்திருக்கும் போலுக்கு அப்படியே மூடிக்கொண்டது அவங்க எழுந்திருக்க முடியாம. அதுக்கு பிறகு அந்த ஐஸ் உருக உருக அவங்க எல்லாம் பாடியா இந்த ஜனங்கள் அந்த அந்த தலைகள் எல்லாம் பார்க்கணுமே, அந்த சர்ப்பத்தின் தலைகள் எல்லாம் பார்க்கணுமே, அந்த ஆளுகையின் தலைகள் எல்லாம் பார்க்கணுமே, இவ்வளவு நாளங்களை அடிமைப்படுத்தி இருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைகள் எல்லாம் எந்த அந்த அடிமைப்பட்ட ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் அவர்களை சமுத்திரத்தின் ஓரங்களில் கரைகளில் ஒதுங்க பண்ணினார். கரைகள்ல ஒதுங்க பண்ணும் போது இவங்க எல்லாம் அதை பார்த்தாங்கன்னு வேதவசனம் சொல்லுகிறது. வேதவசனம் அப்படியே சொல்லுகிறது. அத யாத்திராகமத்துல 14 சொல்லப்பட்டிருக்கிறது, 30 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 30 வசனத்துல யாத்திராகமம் 14:30 அதை சொல்லுது. அந்த வசனத்துல இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். கடற்கரையில் எல்லாம் இப்ப செத்து கிடக்குறாங்க, அதையெல்லாம் பார்க்கிறாங்க. அந்த சர்ப்பத்தின் ஆவிகள் எல்லாம் அங்கங்க செத்து கிடக்குது, எதிர்ப்பின் ஆவிகள் எல்லாம் அங்கங்க செத்து கிடக்கிறது. அப்ப தேவன் நீதியை செலுத்தினார் அந்த தேசத்தின் விக்கிரகங்கள் மேல, அந்த தேசத்தின் ஆளுகை மேல நீதியை செலுத்தினார். ஒரு பக்கம் அந்த வலு சர்ப்பத்தின் தலைகளையும் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய தடைகளாக இருக்கக்கூடிய தடைகளையும் அவர் உடைத்து போட்டார். அவர் உடைத்து போட்டு தம்முடைய ஜனங்களை கர்த்தருடைய சேனையை அவர் நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் நான் யோசித்து பார்த்தேன், ஒரு பக்கம் ஏன் தாவீது இந்த கர்த்தருடைய அபிஷேகத்தப்பட்ட இந்த தாவீது யுத்தம் பண்ணி கோலியாத்த ஒரு சின்ன கல்லுனால இப்படி அடிச்சுட்டு போயிட்டாரு, அடிச்சு அவன் கீழே விழுந்துட்டானே, அவன் கீழே விழுந்து கிடக்கிறவனை இந்த தாவீது என்ன செஞ்சிருக்கணும்? வேத வசனத்துல ஒரு வசனம் சொல்லுது, நான் அதை படிச்சு பார்த்து ஆச்சரியப்பட்டேன், சந்தோஷமும் பட்டேன், ஆச்சரியமும் பட்டேன். ஆச்சரியப்பட்டமான அந்த வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த தேவ மனுஷன் சத்துருக்களை அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதானே, அவன் தான் கீழே விழுந்துட்டான, கோலியாத்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னா அதோட விட்டுற வேண்டியதானே அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லையா. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அவங்க சொல்றாங்க, அந்த இடத்துல வேதவசனம் சொல்லுகிறது, 1 Samuel 17:51 வசனத்துல தாவீது என்ன செய்யறான், அவன் கோலியாத்து இப்ப விழுந்துட்டான், ஓட்டடியில கீழே விழுந்துட்டான். விழுந்த பிறகு 15:51 வசனத்துல சொல்லப்படுகிறது, 1 Samuel 17:51, ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று. அவ்வளவு பெரிய மனுஷனா இருக்க அந்த தாவீது ஓடி போய் என்ன செஞ்சிருக்கான், கீழே விழுந்ததுனால அவன் போய் மேலேயே போய் ஏறி நின்றுக்கிட்டானா. ஏன்னா கர்த்தர் என்ன செய்வார், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எதிரிகளை
கால்களுக்கு கீழே தான் ஆக்குவார். ஆகையினால இவன் கால்களுக்கு கீழாக இவ்வளவு நாளாய் இஸ்ரவேல் ஜனங்களை பயமுடுத்தி கொண்டிருந்த அவனுடைய சரீரம் எங்க கிடக்குதுன்னு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய கால்களுக்கு கீழே. ஆகையினால இவன் ஓடி போய் மேல ஏறி நின்னுக்கிட்டான். நின்னவன் அவன் பட்டயத்தில் அவனுக்கு என்ன பலன் இருக்கும், அவன் எதை நம்பி ஒரு புயபலமா வந்திருக்கிறானோ அவனுடைய பட்டயத்தவே எடுத்து உருவி இந்த ஜனங்கள் பெலிஸ்தர்கள் என்ன செய்யணும், பெலிஸ்தர்கள் பார்க்கணும். அவன் தலை அப்புறப்படுத்தப்பட்டாதான் ஒருவேளை எந்திரிச்சு வந்துருவான்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆகையினால இவங்க எல்லாம் அப்படியே நிக்கிறாங்க. ஆனால் தாவீதோ ஓடி போய் மேல ஏறி நிக்கிறான். நின்னுக்கிட்டு அவன் பட்டயத்தையே உருவி அவனுடைய கழுத்தை துண்ட வெட்டி எறிகிறான், அவனுடைய தலையை துண்ட வெட்டி எடுக்கிறான். அந்த வேத வசனத்தில் அப்படியே சொல்லப்படுகிறது, ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உறையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனால் அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். இவ்வளவு நேரம் அங்கதான் நிக்கிறாங்க. கோலியாத்து விழுந்துட்டாலும் இவ்வளவு நேரம் அங்கதான் நிக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் டெக்ளேர் பண்றான், பெலிஸ்தர் செத்து போயிட்டான், கோலியாத் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள் டெக்ளேர் பண்ணிட்டு ஓடி போறாங்க. ஓடி திசை தெரியாம ஓடுறாங்க. தலைதான் முக்கியம், தலைதான் முக்கியம். தேவ பிள்ளைகளுக்கு அவங்க தலை உடைக்கிறதா முக்கியம். அப்படியே கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை தம்முடைய தலை உடைத்து கர்த்தர் என்ன செய்தார், எகிப்து தேசத்தினுடைய எகிப்தியினுடைய தலைகள் எல்லாவற்றையும் அவங்க செத்து மிதக்க பண்ணினார். செத்து மிதக்க பண்ணி அதை கண்டாங்க, தேவ பிள்ளைகள் கண்டாங்க. தேவ ஜனமே, உனக்கு எதிரிகள் எங்கேயுமே நிற்க முடியாது. நிச்சயமா உன்னுடைய கால்கள் விசேஷமான கால்கள். நிச்சயமா நீ மேன்மக்களாய் உயருவார். கர்த்தர் உங்களை மேன்மக்களாய் உயர்த்தி கொண்டு வருவார். சுருக்கம் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இந்த ரத்தத்தை தெளிக்கும்படியாக தான் அவர் ரத்தம் தெளிக்கிறவர் என்று வேத வசனத்தில் ஏசாயா 52:13-15 வசனத்தில் நாம் வாசித்தபடியே, 15 வசனத்தில் வாசித்தபடியே அவர் அநேக ஜாதிகள் மேல் தம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறவர் என்று வேத வசனம் சொல்லப்பட்டபடியே 1 பேதுரு 1:2 வேத வசனம் சொல்லுகிறது. அங்கே 1 பேதுரு இல்லை, அந்த புஸ்தகத்தில் 1:2 வேத வசனத்தின்படி அங்கே பார்ப்போமானால், அந்த ரத்தத்தை இந்த நாட்களில் பிதாவாகிய அந்த வசனத்தை வாசிக்கிறேன், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதனாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அவர் எப்படி தெளிக்கிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலாலே கீழ்ப்படிதலுக்கும். இந்த நாட்களிலும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2 அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்கி வந்து இந்த நாட்களிலும் ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் யார் யாரோ அவர்கள் கைகளில் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கொடுக்கப்படுகிறது. அந்த ரத்தத்தை அவர் தேசம் முழுவதும் சுவிசேஷமாய், தேசங்கள் முழுவதும் அவர்கள் சுவிசேஷமாய், இயேசு உனக்காக மரித்தார், உனக்காக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி, தேசம் முழுவதும் உனக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், உனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை அந்த நற்செய்தியை சொல்லி தேசம் முழுவதும் ஒரு விஷயம் கூட, இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தால், அந்த தரிசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு சென்றால், அந்த தரிசனத்தில் நான் பார்த்த காட்சி என்னவென்றால், ஒரு கூட்டமான ஜனங்கள் ஒரே திசையை நோக்கி முழங்கால் போட்டு எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்துக்குள்ள உலாவி நான் பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் எப்படியாய் ஜெபிக்கிறார்கள் என்று அதை நான் கண்காணித்து பார்த்து கொண்டிருக்கிறதை போல எனக்கு கர்த்தர் தரிசனத்தில் என்னை கொண்டு போனார். அங்க உள்ளுக்குள்ள ஒரு ஆவி, ஒரு குறி சொல்லுகிற ஆவி, இந்த மாதிரி திருட்டுப்படுத்துகிற ஆவி உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் மேல அது வெள்ளை ட்ரெஸ் போட்டு அவர்களை போல பரிசுத்தவான்களை போல ட்ரெஸ்ஸை போட்டு அங்க இருக்கிறான். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அங்க இருக்கிறவனை நான் பின்னுக்கு இருந்து பார்த்துக்கிட்டேன்.
சொன்ன நேரத்துல ஒண்ணும் நடக்கல. ஆண்டவரே என்னன்னு சொன்னேன், உடனே ஆவியானவர் எனக்கு அந்த சொப்பனத்திலே கற்றுக் கொடுத்தார், இயேசுவின் ரத்தத்தில்னு சொல்லுன்னு சொன்னார். உடனே இயேசுவின் ரத்தத்தில்னு சொன்ன மாத்திரத்துல அந்த ரத்தத்தின் வல்லமையினால தெரிப்புண்டு அவன் ஓடினான். தேவ பிள்ளைகள் இப்படியால் தன்னுடைய கட்டுகள் இருந்து தெரிப்புண்டு வரும்படியால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த சுவிசேஷத்தை தேசமெங்கும் கொண்டு செல்ல இருக்கக்கூடிய தடைகளை எல்லாவற்றையும் உடைக்க முடியாது. கட்டுகளை உடைக்கிற ரத்தம், தடைகளை உடைக்கிற ரத்தமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா இடத்திலும் மகிமைப்படுவதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகையினால் அந்த நாட்கள் இருந்து இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டேன். கர்த்தரே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிப்பதற்கும் இந்த சுவிசேஷத்தை தேசமெங்கும் சொல்லுவதற்கும் எந்த தடையும் இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு எந்த தடையும் இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்பட முடியாத ஒரு ஜெபம் செய்ய முடிப்போம். ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. சிலுவையில் எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தவர், சாத்தானுடைய உச்சந்தலை உடைத்தவர், தகப்பனே தகப்பனே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா தேவரீர் அவர்களோடு உம்முடைய கிருபையின் அன்பின் ரத்தம் கடந்து செல்வதாக. ஆண்டவரே யார் யார் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய ரத்தத்தை வாஞ்சித்து அந்த ரத்தத்தை கைகளில் பிடித்தவர்களால் இந்த சுவிசேஷத்தை இந்த நற்செய்தியை ஆண்டவரே யார் யாரெல்லாம் கைகளில் எடுத்துக்கொண்டு பிரசங்கிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் அவர்கள் அவர்களோடு கூட இருந்து பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. தேசங்கள் முழுவதும் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஆண்டவரே இந்த சவுண்ட் ஆஃப் ஜாய் மினிஸ்ட்ரி இந்த தேவ சத்தம் என்ற நிகழ்ச்சியை தகப்பனே நீர் வாழ்த்துவீர், ஆசீர்வதிப்பீராக, இன்னும் பலுக பண்ணுவீராக. இந்த கிராஸ் டிவியை கர்த்தர் ஆண்டவரே பன்மடங்காய் ஆசீர்வதிப்பீராக. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.